Hi friends, hello Kumanakam, this is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss illama trade kedaiyadu adu punchinga. Stop loss romba andalukku neenga chinnadu panninga. Stop loss kandu bayapadadinga. Stop loss vandu small panninga. Small setup amanja mattum trade pannunga. Adukapram konja konjama poga poga stop loss unga limit ku kondu vaanga. Risk vandu oralukku limit la edukalam. Starting la irukku solla chinna chinna stop loss setup irukkuratha paathidunga. Okay. Friends video porathukku munadi என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் காலை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலை வணக்கத்தை மார்னிங் அப்டேட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய லைக்ஸ் மூலயமாகவும் சப்போர்ட் தெரிவிக்கிறீங்க, கமெண்ட்ஸ் மூலயமாகவும் உங்களுடைய சப்போர்ட் தெரிவிக்கிறீங்க. எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம வீடியோக்கு போனால் வாங்க. ஏன்னா இது நம்ம இந்த ஒரு நிமிஷம் பேசுறது டைம் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வீடியோ வருதுன்னா ஒரு நிமிஷம் இந்த வணக்கம் சொல்லி இதில் போயிடுது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வீடியோ போல வாங்க. ஃபஸ்ட் நம்ம குளோபல் மார்க்கெட் இஷ்யூ பார்த்து அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுக்கு வந்துச்சு. அதாவது அதனுடைய கேப் டவுன் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட். அதாவது கன்ஃபியூஸ் ரேஞ்ச், மேலே போமா கீழே போமா கொஞ்சம் சைட்வைஸ். அதாவது மேபி இல்லை நம்ம புல்பேக்காக பார்க்கலாம், செல்லிங் புல்பேக் செல்லிங் பார்க்கலாம். இல்லை நான் சொன்னேன் இல்லை ரிஸ்கி ட்ரேடர்ஸ் அந்த புல் பேக்கில் நான் பையிங்கான ஆப்ஷன் பார்க்க நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். நேற்று நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனல் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுவும் எல்லாமே ஃப்ளாட் தான். எஸ்ஜிஎன் வீடியோ வந்து ஒரு மைனஸ் நெகட்டிவ் 10 சொல்ல முடியாது, இதை ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, ஷாங்காய் பார்த்தீங்கன்னா 1% இது பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஷாங்காய் வந்து 1% ஒரு 1% மேலே வந்து ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு 0.5% மேலே இருந்தால் அதுக்கு கணக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், நிக்கே வந்து நெகட்டிவ், சிஎஸ்சி நெகட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட். ஓகே, மொட்டு மொத்தம் நம்ம ஃப்ளாட் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஐடியா. சரி, இதை வச்சு நம்ம எப்படி சார் நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி கணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால், அதாவது 2 நாளாக வந்து பெரிய டவுன்ஃபால். இந்த டவுன்ஃபாலில் கீழே வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒன்று புல் பேக் அப்படின்ற மாதிரி ரீடெஸ்ட் போகும், இல்லை பேஸ் அமையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் டைம். ஓகேங்களா, அதாவது புல் பேக் அல்லது ரீடெஸ்ட் அமையும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நிறைய நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது சொன்ன இல்லைங்க, ஒரு லோ ஒரு ஹை ரேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து இதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது நம்ம பாட்டம் டாப்பை நம்ம கேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சின்னதாக இது 10 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இதில் இந்த ரேஞ்ச் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து வந்து நீங்கள் ஒரு பையன் சேலுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். எது வரலன்னா இந்த ஹை வரலாம். ஓகேங்களா, அதாவது 15,850 வரலாம் வந்து மூமெண்ட்டம் பார்க்கலாம். எங்கள் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குது கொஞ்சம் ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதுனா இதுக்கு மேலே இந்த லெவல் பார்க்கலாம். இல்லை பாட்டமில் உங்களுக்கு கீழே சேலிங் வருதுன்னா இங்கேருந்து சப்போர்ட் ஜோனுக்கும் மேபி இந்த வந்து சைட்வைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு நம்ம டைரெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடு வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, லோயர் சைடு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா திரும்ப வந்து நம்ம பையிங்கான ஒரு வாய்ப்பை கீழே கொடுப்பாங்க. ஸோ இந்த பாட்டமில் அதுவெல்லாம் வெயிட் பண்ணுங்க. 15,700 வரலாம். அந்த இடத்துல என்ன ரேஞ்ச் அமைதுன்னு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன வியூ வருது. ஒருவேளை மார்க்கெட் டவுனில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுனா, இல்லை க்ரீனில் அப்படின் ஆகுனா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோடைய மூமெண்ட் பார்க்கலாம். ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஸோ இங்கேருந்து நம்ம 15,850 வரலாம் மூமெண்ட்டம் பார்க்கலாம் அப்பர் சைடு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலுக்கு அபோவ். ஏன்னா இப்போ கேப் அப் கேப் டவுன் இல்லை தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஏரியாவை நம்ம கேட்ச் பண்ணலாமே. இந்த ஏரியா கேட்ச் பண்ணலாம். ப்ரைஸ் ஒரு வேளை கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கீழே வந்து சப்போர்ட்டிங் எடுத்திருக்காங்க, ரெண்டு இடத்துல சப்போர்ட்டிங் எடுத்திருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கீழே வந்ததுனா. ஏன்னா திரும்ப வந்து ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறதா சான்சஸ் இருக்கும். ஓகே, இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டையும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்டர்டேக்கு அனலைசிஸ் பண்ணுறதுனால வந்து இந்த தூரம் போதும். நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு குழப்பிக்க தேவையில்ல. ரொம்ப கிட்ட ஒரு ரேஞ்ச் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1 மணி நேரத்தில் இருந்தால் போதும். நம்ம டே சார்ட்லாம் போட்டுட்டு பண்ண தரோம். ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி ஜோனோட இடம் கண்டுபிடிக்கணும். நம்ம ட்ரெண்டு ஓவரால் வீக்கில் டவுனில் இருக்குது, நோ ப்ராப்ளம், அதில் நான் இஷ்யூ சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி நிலவரம், ஏன்னா இப்போ கண்டினியூ 2 டேஸ் வந்து பேக் டு பேக் வந்து ஒரு நெகட்டிவ்ல முடிஞ்சிக்கல. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன்,
இது வந்து ஒரு ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சேம் இதுவும் நிஃப்டியோட டைரெக்ஷன்லாம் காமிக்குது இது கூட, ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்பர் சைட் ரேஞ்சு, இது டவுன் சைட் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் கிடச்சிச்சுன்னா ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டை பார்க்கலாம், இதுக்கப்புறம் வந்து ஒரு அப் மூவ் பார்க்கலாம். இல்லை டவுன் சைடுக்குன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் சொன்னாமல் டவுன் சைடு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் தாண்டி கீழே வரலாம் அகைன் வந்து உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஆகிடுச்சு மார்க்கெட், நம்ம இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போதைக்கும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்த்துக்கு மணி 7 மணி 8 மணி ஆகூட ஆகலாம். ஸோ அந்த டைமில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி உங்களுக்கு மைனஸில் காமிச்சுன்னா ஓகே, அப்போ பாருங்கள் 33,000 வந்து ரவுண்ட் நம்பர் இருக்குது, அங்கேயும் உங்களுக்கு கீழே விழுந்து போயிடும்னு சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே வந்து சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ 33,000 கீழே உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் திரும்ப இந்த பையன் கண்ண ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் இந்த பாட்டமில் கூட உங்களுக்கு, ஓகே. மொத்தத்தில் ஓவரால் வந்து பையன் சேலுக்கான வாய்ப்பு பாருங்கள். ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ் நோ ப்ராப்ளம், அதில் வந்து நான் சொல்லவே இல்லை. சேலிங் பண்ணணும் சார், மார்க்கெட் நெகட்டிவ் இல்லையா, நான் சேலிங் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் நல்லா வரட்டும் விடுங்க, நல்லா மேலே வரட்டும் விடுங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு சேலின் பைக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடச்சிதுன்னா அப்போ பண்ணுங்க, வேணான்னு சொல்ல வரல, ஓகேங்களா. ஆனால் இந்த பாட்டமில் போய்ட்டு சேலிங் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் மூலிமா உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் சொல்லியிருந்தீங்களே, என்ன சார் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து, இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இதில் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். இந்த மாதிரி டைரெக்ஷனில் மார்க்கெட் மேலே போகும், இந்த மாதிரி வந்து கீழே வரும் அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய இது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி 1 இல்லை 2 வந்துட்டு இருக்கோம், டெய்லி எத்தனை அனுப்புவீங்க அதுனா டிப்ஸு கால்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, எங்கே பிரேக் அவுட் கொடுக்கும், நம்ம எங்கே என்ன மாதிரி வியூ நம்ம பார்க்கலாம், ப்ரைஸ் எது வரலும் போகும், டார்கெட் எது வரலும் வைக்கலாம், லெவல்ஸ் எது வரலும் மூவ் ஆகும் அப்படின்றத ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இதில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலந்துக்க முடியுமா அப்படின்னா, இல்லை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் துக்குள்ளே வரலாம். அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துக்கலாம், வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்னால் டவுட்ஸும் கேட்கலாம் அவங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் பார்க்கலாம் நீங்கள், ஓகேங்களா. அதாவது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்து கற்றுக்கிறது ஒன்று, நம்மக்கிட்ட கேட்டு கற்றுக்கிறது ஒன்று. நம்மக்கிட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு கற்றுக்கணும்னா நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இல்லை சார் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கிறேன்னா, நீங்கள் ரெகுலராக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா, அதிலே நீங்கள் ரெகுலராக ட்ரேடிங் நார்மலாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா ஃபார்மேட்டிக்காக வந்தீங்கன்னா டிசபிள் ஆகிடுவீங்க ஒரு மாதத்தில், ஓகே. அது நிறைய பேர் நான் கொஞ்சம்னா ஒரு இதில் வந்து பார்த்து கற்றுக்கலாம் என்ன பண்ண, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கலான் வாங்க. அட்லீஸ்ட் பண்ணுங்கள், ரன்னிங்கில் அக்கௌண்ட்டை வந்து ரன்னிங்கில் வச்சுங்க, ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு ரன்னிங்கில் அக்கௌண்ட் ரன்னிங்கில் வச்சுங்க. இன்னும் 5 குவான்டிட்டி என்ன ஆகிடுபோது, நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ண போகிறீங்க அவ்வளோ தானே இல்லையா, வேறு இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னால், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், 4 கொடுத்துருக்கேன். 4 ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வாரம் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எது ப்ரைம் ப்ரைஸில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு வெபினார் கூட இந்த சாட்டர்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்டால் அதில் கலந்துக்கலாம். இன்னும் ஜஸ்ட் 2 டேஸ், 2 நாள் தான் இருக்குது, இன்றைக்கி சேர்த்து வந்து 3 நாள் தான் இருக்குது. 3 நாளுக்குள்ளே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணவும் பண்ணிக்கலாம், ஓகே. அதுவும் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு மாதத்துக்குள்ள லைஃப் டைமுக்கு நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.